மன்னனோட பத்மாவதி அந்த கோயிலுக்கு வந்திருப்பாங்க. பத்மாவதி யாருன்னா பூமாதேவியோட அவதாரம் தான். அப்புறம் அவங்க வந்து அங்க வெங்கடேச பெருமாளை பார்ப்பாங்க. வெங்கடேச பெருமாளுக்கும் அவங்களுக்கும் பிடிச்சிடும் அவங்க ரெண்டு பேரையும். அப்புறம் அவங்க போய் அவங்க ஆகாஷ் ராஜன்கிட்ட போய் சொல்லுவாங்க. அப்புறம் அவர் மேரேஜ்லாம் அரேஞ்ச் பண்ணுறாரு. அந்த மேரேஜ் வேணு காசுன்ற தேவைன்றதுக்காக குப்பை ஃப்ரெண்ட்கிட்ட போய் காசு கடலாக கேட்பாரு. அப்புறம் அவர் காசு வாங்கிட்டு வந்து மேரேஜ்லாம் முடிச்சிடுவார். அப்புறம் முடிச்ச அப்புறம் அப்போ நர்மதா நாட்டி போய் லக்ஷ்மி தேவிக்கு சொல்லி லக்ஷ்மி தேவி வெங்கடேச பெருமாள்கிட்ட போய் சண்டை போடுவாங்க. எது நான் இருக்கிற போது நீ உன்ன மேரேஜ் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லி. அப்புறம் வெங்கடேச பெருமாள் எது என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் 7 ஸ்டெப்ஸ் பின்னாடி போவார். அந்த 7 ஸ்டெப்ஸும் ஹில்ஸாக மாதிரி அந்த லாஸ்ட்டோட மேலே தான் அந்த ஒரு சிலையாக மாறிடுவார். அது கீழே பத்மாதேவி ஒரு சிலையாக மாறிடுவாங்க. அப்புறம் அந்த வெங்கடேச பெருமாள் மாறின 7 மலைகளும் ஹில்ஸும் திருமலான்ற பேர். அப்புறம் கீழே பத்மாதேவி சிலையாங்க தான் அலமேல் மங்காபுரம். கலியுகத்தில் மனிதர்களை காப்பாற்றுறதுக்காக வெங்கடேச பெருமாள் பூமிலே இருந்துட்டார். அவர் தான் கலியுக டேமன் சொல்லுவோம் நம்ம. இதை வெங்கடேச பெருமாளோட மகிமைகள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். உனக்கும் புரிஞ்சிருக்கோம்ல? எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சுன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அதுக்கப்புறம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.